தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அமை நம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவி நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி ஓம அதிகாரம் ஒன்று நாற்பத்து மூன்றிலிருந்து ஐம்பத்து ஒன்று வரை அந்நாட்களில் ஏசு கலிலையாவுக்கு செல்ல விரும்பினார் அப்போது அவர் பிலிப்பை கண்டு என்னை பின்தொடர்ந்து வா என கூறினார் பில்லிப்பு பெட்சாய்தா என்னும் ஊரைச் சேர்ந்தவர் அந்திரயா பேதுரு ஆகியோரும் இவ்வூரைச் சேர்ந்தவர்கள் பில்லிப்பு நத்தனியலை பார்த்து இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம் நாசரேத்தைச் சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார் அதற்கு நத்தனியேல் நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார் பிலிப்பு அவரிடம் வந்து பாரும் என்று கூறினார் நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு இவர் உண்மையான இஸ்ரேலர் கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார் நத்தனியேல் என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார் ஏசு பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார் நத்தனியேல் அவரை பார்த்து ரபி நீர் இறைமகன் நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார் அதற்கு இயேசு உமை மரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர் இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார் மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு போ கிறிஸ்தபுக்குள் பிரியமான இனிய அன்பு சகோதர சகோதரிகளே தாயாம் திருச்சபை இன்று புனிதர்களான மிக்கேல் கப்ரியேல் ரஃபேல் என்னும் மூன்று வானதூதர்களினுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது இந்த திருவிழா எல்லோருக்கும் நிறைவான மகிழ்ச்சி தருகின்ற விழா ஏனென்றால் இந்த திருவிழாவில் ஏராளமான அர்த்தங்கள் பொதிந்து இருக்கின்றன பிரியமானவர்களே இந்த திருவிழாவினுடைய மகத்துவத்தை அனுபவத்தின் மூலமாக எவரெல்லாம் உணர்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மூன்று காவல்தூதர்களும் செய்கின்ற வேலையை தங்கள் வாழ்வில் அவர்கள் வழி நடத்துகின்ற பாதுகாக்கின்ற அருள் வளம் நலம் கொடுக்கின்ற பண்புகளை எளிதாக புரிந்து கொள்வார்கள் இந்த திருவிழாவையும் மிகுந்த உற்சாகத்தோடு பெருமையோடு மகிழ்ச்சியோடு கொண்டாடியும் மகிழ்வார்கள் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அனுபவம் கிடைத்திருக்கின்றது அந்த அனுபவத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த வானதூதர்களை கொண்டாடி மகிழ்வதற்கும் உங்களுக்கு சொல்வதற்கும் இந்த நாளில் இந்த மறையுறையை கடவுள் எனக்கு கொடுக்க ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே வழக்கமாக நான் ஒரு பயணத்தை தொடங்கும் போதெல்லாம் அது இரு சக்கர வாகனத்திலோ அல்லது நான்கு சக்கர வாகனத்திலோ அல்லது நெடுந்தொலைவு பயண அதாவது பேருந்து பயணத்திலோ தொடர்வண்டி பயணத்திலோ இந்த ஜபத்தை சொல்வது வழக்கம் இது புனித அந்தோணியார் ஜபித்த ஜபம் இந்த ஜபத்தை இந்த வானதூதர்களை உள்ளடக்கி ஒவ்வொரு பயணத்திற்கு முன்னாலும் ஜபிப்பது என்னுடைய அன்றாட வழக்கமாக இருந்தது ஒருமுறை இப்படித்தான் நான் என்னுடைய பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தில் உள்ள கருத்து பிள்ளையூர் பங்கில் நடந்த ஒரு திருவிழாவிற்காக பாளையங்கோட்டையிலிருந்து ஏற குறைய அறுபது அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் இருக்கின்ற அந்த இடத்திற்கு இரு சக்கர வாகனத்தில் பயணப்பட்டு கொண்டிருந்தேன் அப்படி பயணம் செய்வதற்கு முன்பாக இரு சக்கர வாகனத்தை இயக்குவதற்கு முன்பாக இந்த அந்தோணியாரினுடைய சிலுவையின் ஜபத்தை சொல்லி அது எப்படி என்று சொன்னால் எனக்கு முன்பாக முதலில் சிலுவை அடையாளம் வரைவேன் அப்படி வரையும் பொழுது நான் சொல்லுகின்ற ஜபம் இதோ ஆண்டவருடைய சிலுவை சத்துருக்களை போங்கள் யூதா கோத்திரத்தின் சிங்கம் தாவீதின் முன்னால் வரைந்த அந்த சிலுவைக்கு ஏற்ப அந்த ஜபத்தை சொல்லி எனக்கு முன்பாக மிக்கேல் வானதூதர் செல்கிறார் என்று உறுதியாக நம்புவேன் இரண்டாவதாக என்னுடைய வலப்புறத்தில் சிலுவை அடையாளம் வரைந்து அதை போல அந்த புனித அந்தோணியாரின் ஜபத்தை சொல்லி கபரியல் வானதூதர் என்னுடைய வலப்புறம் வருவதாக நான் நினைத்துக் கொள்வேன் மூன்றாவதாக என்னுடைய இடப்புறத்தில் அதே சிலுவை அடையாளத்தை வரைந்து அதே ஜபத்தை சொல்லி புனித ரஃபேல் வானதூதர் என்னோடு வருவதாக என்னோடு பயணிப்பதாக உறுதியாக நம்பி அந்த ஜபத்தை முடிப்பேன் அப்படி என்றால் பின்னால் வரப்போகின்ற வானதூதர் யார் உங்களுக்கு அந்த கேள்வி எழும் அது எனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற வானதுதர் என்னுடைய வானதூதர் இப்படி இந்த ஜபத்தை சொல்லி நான்கு புறங்களிலும் நான்கு வானதூதர்களை நினைத்து கொண்டு வளமும் சிலுமையடையாளம் வரைந்துவிட்டு என்னுடைய பயணத்தை ஆரம்பிப்பேன் அப்படி ஆரம்பித்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஏறக்குறைய மூன்று நான்கு கிலோமீட்டர்கள் பயணம் செய்த பிறகு மழை குறிக்கிட்டது என்னுடைய பயணம் தடைபடுவது போல தெரிந்தது இந்த மலைக்கு முன்பாக எப்படியாவது நான் அறுபது கிலோமீட்டர்கள் பயணம் செய்து அந்த ஊரை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொஞ்சம் வேகமாக இரு சக்கர வாகனத்தை இயக்க ஆரம்பித்தேன் அப்படி இயக்கிய பொழுது ஒரு இடத்தை கடக்கும் பொழுது ஒரு நான்கு சக்கர வாகனத்தை நான் கடந்து அதற்கு முன் சென்று விட வேண்டும் என்ற வேகத்தில் இயக்கும் பொழுது திடீரென்று எனக்கு முன்பாக இன்னொரு இரு சக்கர வாகனம் வேகமாக பயணப்பட்டு வந்தது எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை நான் ஓட்டிச் சென்ற இருசக்கர இருசக்கர வாகனத்தினுடைய பிரேக்கை அழுத்துகிறேன் அந்த மழை பெய்த ஓட்டத்தில் என்னுடைய இருசக்கர வாகனம் நிற்கவில்லை என்னை அப்படியே இழுத்து கொண்டு போய் எதிரே வந்த வாகனத்தோடு இடிக்க முற்படுவது போல வேகமாக செல்கிறது எதிரே வந்த வாகனம் அதனுடைய ஓரத்தில் என்னை இடித்து ஒரு ஓரமாக தள்ளிவிட்டு சென்றது நான் அப்படியே கீழே விழாதவாறு எனக்கு முன்பாக சென்ற நான்கு சக்கர வாகனத்தையும் கடந்து ஒரு ஓரமாக தள்ளி கொண்டு நின்று காலை ஊன்றி பத்திரமாக நின்றேன் பிரியமானவர்களே அப்பொழுது அந்த அனுபவம் எனக்கு உணர்ந்தது இதை போல நிறைய அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கின்றன ஒருவேளை நேருக்கு நேராக அந்த வாகனத்தை இடிப்பதற்கு உரிய நேரமாக அந்த நேரம் இருந்திருந்தால் இன்று உங்கள் முன்பாக நான் கடவுளுடைய நற்செய்தியை அறிவிக்க நின்று கொண்டிருக்க மாட்டேன் வானதுதர்களுடைய இந்த பாதுகாப்பை உணர்ந்திருக்கிற எனக்கு ஒவ்வொரு வழி பயணத்திலும் இவர்கள் என்னோடு துணை வருகிறார்கள் என்பதை நான் உணர்வு பூர்வமாக உணர்ந்திருப்பதால்தான் உணர்ந்திருப்பதால் தான் இதை உங்களுக்கு இன்று ஒரு சாட்சியாக சொல்ல முடிகிறது அப்படி என்றால் இப்படிப்பட்ட கடவுள் அனுப்பியிருக்கிற வானதூதர்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட இன்றியமையாத பாதுகாப்பு செயல்களிலும் நம்மை வழிநடத்தி செல்வதிலும் எல்லா உடல் நலமும் வளமும் கொடுப்பதிலும் அக்கறை உள்ளவர்களாக கடவுளிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவர்களாக தங்கள் பணியை செவ்வனே செய்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை அதனால்தான் இன்று இப்படிப்பட்ட முக்கியமான மூன்று வானதுதர்களுடைய விழாவை கொண்டாடி மகிழ்வதில் நமக்கு பெருமை இருக்கிறது கடமை இருக்கிறது பிரியமானவர்களே முதல் வானதுரை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் மிக்கேல் அவருடைய பெயரிலேயே கடவுளுடைய வல்லமை பொருந்தி இருக்கிறது கடவுளுக்கு நிகர் யார் என் ஆண்டவருக்கு நிகர் யார் இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு நிகராக உலகத்தை சூழ்ந்திருக்கிற எதுவும் கடவுளுக்கு நிகர் இல்லை என்பதை சொல்வதை போல மிக்கேலினுடைய பெயரின் அர்த்தம் புரிந்திருக்கிறது கடவுளுக்கு நிகர் யார் இந்த மிக்கேல் தான் விண்ணகத்தில் நடந்த சாத்தான்களோடு போர் புரிந்த போது அலகைக்கு எதிராக எதிர்த்து நின்று விண்ணகத்தில் இருந்து விரட்டி சாத்தான்களை இந்த பாதாளத்திற்கு தள்ளி அனுப்பி வைத்தவர்கள் பிரியமானவர்களே அப்படிப்பட்டவர்களை பற்றி தான் இன்று நாம் முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம் தானியல் புத்தகத்திலிருந்து இந்த வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தானியல் எப்படி நான் இதை அனுபவமாக புரிந்து கொண்டேனோ அனுபவித்துக் கொண்டாடுகிறேனோ அதை போல தானியலும் தன்னுடைய வாழ்வில் உணர்ந்ததை காட்சி வழியாக பார்க்கின்றார் இதனை தானியல் புத்தகம் அதிகாரம் பத்து இறைவார்த்தை பதிமூன்றிலே நாம் பார்க்கின்றோம் அங்கே நாம் வாசிக்க கேட்கின்றோம் தானியலை பார்த்து அவருக்கு காட்சியின் வழியாக கூறியவர் சொல்கிறார் தானியலே நீ அஞ்ச வேண்டாம் உயிர் தொணர வேண்டும் என்னும் உள்ளத்தோடு உன் கடவுள் முன்னிலையில் நீ உன்னை தாழ்த்தி கொண்ட முதல் நாள் தொடங்கி உன் மன்றாட்டு கேட்கப்பட்டு வருகிறது உன் மன்றாட்டுக்கு ஏற்ப இதோ நான் வந்துள்ளேன் இங்கேதான் மிக்கேல் அதிதூதர் வருகிறார் பாரசீக நாட்டின் காவலனாகிய தூதன் இருபத்தோரு நாள் என்னை எதிர்த்து நின்றான் அங்கே பாரசீக அரசர்களோடு நான் தனித்து விடப்பட்டதால் தலைமை காவலர்களுள் ஒருவராகிய மிக்கேல் எனக்கு துணை செய்ய வந்தார் என்று சொல்கிறார் பாருங்கள் பாதுகாப்பில் எதிரிகள் அச்சுறுத்துகின்ற சூழலில் நமக்கு பாதுகாப்பை தருகின்ற ஒரு முக்கியமான வானதூதராக இந்த மிக்கேல் வானதூதன் எழுந்து நிற்கிறார் தானியில் இதை காட்சியில் உணர்ந்து கொள்கிறார் பிரியமானவர்களே இப்படி மிக்கேல் வானூதரை பற்றி நாம் வாசிக்க கேட்கின்றோம் அதனால்தான் கடவுள் நம்முடைய பெயரிலும் இருக்கிறார் என்பதை உணர்ந்துதான் இந்த மிக்கேல் வானதூதரை நமக்கு பாதுகாப்பாளராக அவர் அனுப்பி வைக்கிறார் இரண்டாவதாக வருபவர் ரஃபேல் வானதூதர் ரஃபேல் வானதூதருடைய பெயரிலும் ஒரு அர்த்தம் புதிந்திருக்கிறது அதற்கு அர்த்தம் கடவுள் நம்மை குணப்படுத்துவார் இதனை நாம் தோபித்து நூலிலே பார்க்கின்றோம் தோபித்து நூலிலும் நாம் ரஃபேல் தம்முடைய வார்த்தைகளில் தோபித்துக்கு சொல்வதை பார்க்கிறோம் இதனை தோபித்து புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் பதினேழு மற்றும் பதினெட்டாவது வசனங்களில் பார்க்கின்றோம் ரஃபேல் வானதூதர் தோபித்துக்கும் தோபியாவிற்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் பின்வருமாறு சொல்கிறார் அஞ்சாதீர்கள் உங்களுக்கு அமைதி பெருகட்டும் கடவுளை என்றென்றும் புகழுங்கள் என் விருப்பப்படி என்று கடவுளின் திருவுழப்படியே நான் உங்களோடு இருந்தேன் பாருங்கள் என் விருப்பப்படி என்று கடவுளினுடைய திருவுளப்படி என்றென்றும் நான் உங்களோடு இருந்தேன் என்று சொல்கிறார் உங்களுக்கு கண்பார்வை கொடுக்கவும் உம் மருமகளிடமிருந்து பேயை ஓட்டவும் திருமணம் முடிக்கவும் உம்முடைய புண்ணியங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கின்ற பணியை செய்யவும் கடவுள் அவருடைய திருவிழப்படி என்னை உங்களுக்கு அனுப்பி வைத்தார் என்று ரஃபேல் சொல்கிறார் பாருங்கள் இப்படி நமக்கு உடல் நலம் அருள்பவராக அமைதியை கொண்டு வருபவராக நம்முடைய அச்சத்தை தீர்ப்பவராக இந்த ரஃபேல் வானதூதர் நம்மோடு பயணப்படுகிறார் மூன்றாவதாக வருபவர் கபரியல் வானதூதர் கபரியல் என்று சொன்னாலே கடவுள் எனக்கு கடவுள் எனக்கு பலமாக இருக்கிறார் என்று பொருள் இந்த பலம் எப்படி வருகிறது அன்னை மரியாளுக்கு கிடைத்த அதே பலன் அந்த பலன் அந்த பலம் அந்த இறை பலம் எப்படி அவருக்கு கிடைத்தது கடவுளினுடைய அருளை சுமந்து வருகின்ற கபரியேல் அன்னைக்கும் அதே அருளை நிறைந்து வழிகின்ற அருளாக அன்னைக்கு கொடுத்ததால் முழு பலத்தையும் பெற்றுக்கொள்கிறார் அன்னை மரியா அப்படி என்றால் நாம் இழந்து போயிருக்கின்ற கடவுளின் அருளை சுமந்து வருகின்றவராக கபரியல் வானதூதர் இருக்கிறார் அந்த அருளின் துணையோடு பலத்தோடு இறை பலத்தோடு நம்முடைய விசுவாச வாழ்க்கை பயணத்தை முன்னேறிச் செல்வதற்கு துணிவோடு செல்வதற்கு இந்த வானதுதர் கடவுளின் அருளை நமக்கு தருபவராக இருக்கிறார் அதனால்தான் நாம் பாதுகாப்போடு உடல் உள்ள சுகத்தோடு கடவுளின் அருளோடு மிகுந்த துணிச்சலோடு விசுவாச வாழ்வு பயணத்தை மேற்கொள்ள இந்த மூன்று வானதூதர்கள் நமக்கு துணையாக இருக்கிறார்கள் இதனை நாம் விடுதலை பயண அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தை இருபதிலிருந்து வாசிக்க கேட்கின்றோம் அங்கு இஸ்ராயல் மக்கள் காணான் தேசத்திற்கு பயணப்படுவதற்கு முன்பாக ஆண்டவர் மோசை வழியாக இஸ்ராயல் மக்களுக்கு இந்த வாக்குறுதியை கொடுக்கிறார் அவர் சொல்லும் போது வழியில் உன்னை பாதுகாக்கவும் பாருங்கள் ஏசு சொல்கிறார் அல்லவா விண்ணகத்தில் உங்களுக்கு என்று ஒரு ஏற்பா ஒரு இடம் ஏற்பாடு செய்து வரப்போகிறேன் அங்கே உங்களுக்கு என்று இடம் இருக்கிறது இதோ அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்க இந்த வாழ்க்கை பயணத்தில் எல்லா விதமான பாதுகாப்போடு எதிர்த்து வருகின்ற வெற்றி கொள்ள தூதர்களை ஆண்டவர் நமக்கு முன்பாக அனுப்பி வைக்கிறார் பிறகு சொல்கிறார் அனுப்பி வைத்த பிறகு சொல்கிறார் அவர் முன் நீ எச்சரிக்கையாயிரு அவர் சொற்கேட்டு எட்டு நட அவரை எதிர்ப்பவனாய் இராதே பாருங்கள் இப்படிப்பட்ட தூதர்கள் நாலு திசைகளிலும் நான்கு தூதர்கள் நம்மோடு வருகிறார்கள் இந்த தூதர்கள் நம்மோடு பயணப்பட்டு வரும்பொழுது நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன என்பதை விடுதலை பயண நூலில் அந்த மக்களுக்கு சொன்ன அறிவுரையில் நமக்கும் அந்த அறிவுரையை தருகிறார் முதல் அறிவுரை அவர் முன் நீ எச்சரிக்கையா இரு பாருங்கள் முன்னால் மிக்கேல் வானதுதர் இங்கே கபரியேன் இடதுபுறம் ரஃபேல் நம்முடைய பின்பால் நமக்குரிய வானதுதர் இப்படிப்பட்ட நான்கு வானதர்களும் என்னை சுற்றி இருக்கும் பொழுது நான் அவர்கள் முன்னால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எப்படி இதோ முன்பாக பயணப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு நாம் வழிதவரி போய்விடக்கூடாது வழி வழிமாறி போய்விடக்கூடாது கடவுள் விரும்புகிற திட்டத்திற்கு எதிராக செயல்பட்டு விடக்கூடாது ஆண்டவருடைய அன்பிற்கு முரணாக நாம் போய்விடக்கூடாது இதுதான் ஆண்டவர் சொல்கின்ற முதல் செய்தி அவர்கள் முன் நீ எச்சரிக்கையாயிரு இரண்டாவது அவருடைய சொற்கேட்டு சொக்கேட்டு நட என்பது இதோ பாதுகாப்பை தருகின்றேன் இதோ கடவுளுடைய அருளை தருகின்றேன் ஆண்டவரிடமிருந்து உடல் நலனை பெற்றுத் தருகிறேன் இதோ எனக்கு பின் வருகின்ற தூதர் உன்னுடைய மன்றாட்டுகளை எல்லாம் ஆண்டவரிடம் எடுத்துச் செல்கிறேன் இப்படிப்பட்ட நான்கு வானுதர்கள் உனக்கு இருக்கும் பொழுது நீ வேறு யாருடைய சொல்லை கேட்க வேண்டும் இந்த நால்வருமே கடவுளுடைய உனக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த இறை நீ கேள் காது கொடுத்து கேள் செவி கொடுத்து கேள் என்று ஆண்டவர் சொல்கிறார் அடுத்ததாக அவர்களை எதிர்ப்பவனாய் இராதே அவருடைய சொல்லுக்கு கீழ்படிய முடியாதவனாய் இராதே அவருடைய பேச்சுக்கு கட்டுப்படு உன் குற்றங்களை அவர் பொறுத்து கொள்ளார் என்ன அர்த்தம் நாம் செய்கின்ற தவறுகள் கதவை அடைத்துக் கொண்டு நாம் செய்கின்ற செயல்கள் யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லி நாம் செய்கின்ற தவறுகள் இவர்கள் நாலுவருக்கும் தெரியும் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியும் நாம் செய்கின்ற பாவங்கள் அனைத்தையும் இவர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் என்று சொல்கிறார் ஏனெனில் கடைசியாக முத்தாய்ப்பாக ஆண்டவர் சொல்கிறார் ஏனெனில் என் பெயர் அவரில் உள்ளது பாருங்கள் கஃப்ரியல் ரஃபேல் மிக்கேல் ஏல் ஏல் சொன்னாலே கடவுள் என்று பொருள் அவர்களில் என்னுடைய பெயர் இருக்கிறது என்று சொல்கிறார் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட வானதூதர்கள் கடவுளின் பெயரை தாங்கிக் கொண்டு நம்மை பாதுகாக்க நமக்கு உடல் நலம் அருள நம்மை நம் மன்றாட்டுகளை ஆண்டவரிடம் எடுத்துச் செல்ல நம்மை தொடர்ந்து கிறிஸ்தவ விசுவாசத்தில் பயணிக்க உடன் வருபவர்களாக இந்த வானதூதர்கள் இருக்கிறார்கள் அதனால் தான் என்னை செய்தியில் நாம் அழைக்கின்ற இயேசு அவரிடம் சொல்கிறார் இதற்கு மேலும் நீர் காண்பீர் அதாவது மானிட மகன் மீது வானதூதர்கள் இறங்குவதையும் ஏறுவதையும் நீ பார்ப்பாய் என்று சொல்கிறார் அப்படி என்றால் இதோ இந்த விண்ணிற்கும் மண்ணிற்கும் பயணப்படுகிற வானதூதர்களாக இந்த வானதூதர்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் பாரம் அமைத்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு எனவே அந்த ஆண்டவரின் இயேசுவின் பெயரை கடவுளின் பெயரை தாங்கியிருக்கிற இந்த தூதர்கள் இன்றும் நமக்கு பாதுகாப்பாய் எல்லா நலன்களையும் பெற்றுத்தருபவர்களாய் நம் மன்றாட்டுகளை ஆண்டவரிடம் கொண்டு போய் சேர்ப்பவர்களாய் இருக்கிறார்கள் எனவே எச்சரிக்கையோடு இருப்போம் அவருடைய சொல் கேட்டு நடப்போம் பணிவோடு இருப்போம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு எதிரான அன்புக்கு எதிரான வழிகளில் பயணப்படுவதை தவிர்ப்போம் ஏனென்றால் கடவுள் நம்மிலும் இருக்கிறார் நம்மை வழிநடத்துகின்ற இந்த வானதூதர்களிலும் இருக்கிறார் எனவே கடவுளுக்கு தொடர்ந்து நன்றி செலுத்துவோம் நாம் செல்கின்ற பயணிக்கின்ற இடங்களிலெல்லாம் கடவுளினுடைய அருட்தொணை இந்த வானதூர்கள் வழியாக நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று ஜபிப்போம் போகிற வழியில் நம் கால்கள் தள்ளாடாத வண்ணம் கல்லில் மோதாத வண்ணம் இந்த வானதூதர்கள் நம்மை தாங்கிக் கொள்வார்களாக ஆமென் നന്റി കൂറിപ്പാടുവോം നല്ലദേവനീ സുവ അറിയലുകളാറ്റോം നന്ദി കൂറിപ്പാടുവോം നല്ലദേവനി സുവ അറിയാറ്റ പോ മഹിഴ്ചിയാളിതയങ്ങൾ പൊങ്കി പൊങ്കി പായ്ന്നിട ഒരു മണമായുറവുടനേ പാടിടുവോമേ നന് കൂറിപ്പാടുവോം നല്ലദേവനീ സുവ அரிய செயல்கள்ற்றினார் போற்றோ கூறும் நல்லுலகு நனவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லையே ஓய்வில்லையே இயேசு கூறும் நல்லுலகுனவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லையே ஓய்வில்லையே அன்பினில் நீதியும் நீதியில் அன்பையும் சமத்துவத்தில் வாழ்வையும் வாழ்வினிலே வளமையும் இரையரசில் நாம் காண்போமே காண்போமே நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் நேசுவை அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம் நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம் எல்லாம் வழிவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசிர்வதித்து காப்பாராக